வணக்கம் இந்தியாவோட டாப் ஹண்ட்ரட் கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் பிஸ்னஸஸ் அதை எப்படி குவிக்கா நம்ம ஃபில்டர் பண்றது விதின் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இங்க வந்து ஃபின்வெஸ்ட் ஒரு டூல் கிட்ல ஃபண்டமெண்டல் செக்ஷன் அப்படின்னு இருக்குங்க அது கீழே மேஜிக் ஸ்கிரீனர் அப்படின்னு இருக்கும் அந்த மேஜிக் ஸ்கிரீனர் டேப் அதுல பாத்தீங்கன்னா சில லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஸ்டாக்ஸ் லிஸ்ட் இருக்கும் அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா கியூரேட்டட் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த கியூரேட்டட் ஸ்கிரீன் வந்து என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபில்டர்ஸ் பத்தி பார்ப்போம் இதை வச்சு தான் நம்ம இந்த லிஸ்ட் அரைவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபில்டர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஃபில்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸ்டாக்குடைய சிம்பிள் நேம்ஸ் இருக்கும் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா என்எஸ்சி உடைய ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க இருக்கும் ஃபின்வெஸ்டோல வந்து நம்ம பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் கவர் பண்ணுறது கிடையாது என்எஸ்சி ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ என்எஸ்சி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்டர் என்னென்ன செக்டர்ஸ் அதெல்லாம் இங்க பாக்கலாம் அடுத்து வந்து கேட்டகிரி நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ் மார்க்கெட் கேப் வைஸும் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஃபில்டர் இருக்குங்க இதுதான் முக்கியமான ஃபில்டர்ஸ் ஒன்னு வந்து குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் அடுத்து ஒன் இயர் பர்ஃபாமன்ஸ் த்ரீ இயர் பர்ஃபாமன்ஸ் ஃபைவ் இயர் பர்ஃபாமன்ஸ் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட்குள்ள நான் கொடுத்துருப்பாங்க ஜீரோனா வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம் ஹண்ட்ரட்னா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க பாத்துக்கலாம் மேல இருந்தா அது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம் அதே போல ஒன் இயர் பர்ஃபாமன்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ஜீரோ டூ குள்ள இருக்கும் சிக்ஸ்டிக்கு மேல இருந்தது அப்படின்னா நல்ல பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் த்ரீ இயர் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அதே தான் ஜீரோ டூ ஹண்ட்ரட் இருக்கும் சிக்ஸ்டிக்கு மேல இருந்தா நல்ல பர்ஃபார்மர் அதே போல ஃபைவ் இயர் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் லாஸ்டா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மூணு ஃபில்டர் இருக்கும் ஓவரால் குவாலிட்டி ஸ்கோர் அது என்ன அப்படின்னா இந்த நாலு ஸ்கோர் இருக்காங்க குவார்டர்லி ஒன் இயர் த்ரீ இயர் அண்ட் ஃபைவ் இயர் இதோட ஆவரேஜ் வந்து ஓவரால் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஸ்கோர் இது என்னன்னா இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து இப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா இல்ல வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் வச்சிருக்கேன் ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இதையும் நம்ம பார்ப்போம் இதை பத்தி டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் இது வந்து ஃபில்டர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனலா வந்து மேஜிக் ஸ்கோர் இருக்கும் இதுவும் வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் இப்போ ஹண்ட்ரட் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த ஸ்டாக் நம்ம வாங்குறதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணனும் அந்த ஸ்டாக்கு சுத்தமா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம் சோ மொத்தம் வந்து என்எஸ்சியில இருக்க ஸ்டாக்ஸ் நம்பர் இங்க பாக்கலாம் நீங்க ஃபில்டர் பண்ண பண்ண எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கு அந்த நம்பர் வந்து இந்த ஃபில்டர்ல வந்துரும் அதுக்கப்புறம் கீழே வந்து லிஸ்ட் வரும் நீங்க என்னென்ன ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க அதுக்கேத்தாப்புல வந்து கீழ அந்த ஸ்டாக்ஸ் உடைய லிஸ்ட் வரும் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் எப்படி குயிக்கா பில்டர் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பிப்டிக்கு மேல ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க சோ நான் வந்து பிப்டிக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் பில்டர் பண்ணிட்டேன் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குவார்டர்லி லெவலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க கம்பெனிஸ் வந்து நைன் ஹண்ட்ரடாக குறைஞ்சிருச்சு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ நைன் ஹண்ட்ரட் குறைஞ்சிருச்சு லாஸ்ட் ஒன் இயர் டைம் ஃப்ரேமில் நல்ல பெர்ஃபார்மிங் பிஸ்னஸஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கணும்னு நான் போடுறேன் ஃபைவ் நைன்ட்டி எயிட் வந்துருச்சு ஸோ இந்த பர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் பர்ஃபாமன்ஸ் கிடையாது அதனால இங்கே நான் ஃபண்டமெண்டல்ஸ்னு போட்டிருக்கேன் ஸோ இது பிஸ்னஸ் பர்ஃபாமன்ஸ் அதே போல் த்ரீ இயர் பர்ஃபார்மன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிஃப்டி போடுறேன் ஸோ ஃபோர் ஃபார்ட்டியாக குறைஞ்சிருச்சு ஃபைவ் இயர் பர்ஃபார்மென்ஸையும் வந்து நான் ஃபிஃப்டி போடுறேன் மொத்தம் வந்து த்ரீ ஃபிஃப்டியாக குறைஞ்சிடுச்சு ஓவரால் குவாலிட்டி வந்து நான் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கணும்னு போடுறேன் சரிங்களா இந்த நாலு டைம் ஃப்ரேம்லையும் கன்சிஸ்டண்டாக இருந்தால் தான் ஓவரால் குவாலிட்டி ஸ்கோர் வந்து சிக்ஸ்டிக்கு மேலே வரும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினேழு இப்போ வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணிட்டேங்க உங்களுக்கு இன்னுமே நல்ல பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சிக்ஸ்டின்னு வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சிக்ஸ்டிக்கு மேல இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் குவாலிட்டி ஸ்கோரும் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்க வச்சுக்கலாம் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நான் தௌசண்ட் குரோர்ஸ் உள்ள இருக்கிற கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாதுங்க ஸோ நான் தௌசண்ட் குரோர்ஸ்க்கு மேல இருக்கணும் மார்க்கெட் கேப் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு ஸ்டாக் வருது கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் பிசினஸஸ் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அதுக்கு கீழே இருக்கிற கம்பெனியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப நீங்க வந்து லைட்ஸ் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வேற வேற செக்டரா இருந்தாலும் லைட்ஸ் மெட்டல் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேசால்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரே செக்டரோடைய ஸ்டாக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஆக்ரோ கெமிக்கல்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன் அதுல வந்து இந்த ஒரு ஸ்டாக் தான் இருக்கு ஃபில்டர் பண்ணதுல நம்ம வேற ஏதாவது ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஐ திங்க் நிறைய கம்பெனிஸ் வரும் ஸோ இந்த ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ஃபில்டர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆற மாதிரி இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு நல்ல கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பதிமூணு கம்பெனிலும் நீங்க பாத்தீங்கன்னா கீரோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கறத மேஜிக் நான் சொல்லுது ஏஎஸ்ஏலோட கீர் பெட்டரா இருக்கு ஸோ இது வந்து ஆல்ரெடி சார்ட்டட் நீங்க வந்து இதை ஃபர்தர் சார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா குவாலிட்டி ஸ்கோர் வைஸ் இது ஆல்ரெடி சார்ட்டடா இருக்கு உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல ஃபைவ் இயர் பர்ஃபாமன்ஸ் ஸ்கோரும் தெரியும் த்ரீ இயர் பர்ஃபார்மன்ஸ் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து அந்த ஸ்கோர் இருக்கும் இந்த நாலுத்துடைய ஆவரேஜ் வந்து குவாலிட்டி ஸ்கோராக இருக்கும் இப்போ குவாலிட்டி ஹையாக இருந்தது சாந்திகிரில் வந்து குவாலிட்டி ஹையாக இருக்குது கன்சிஸ்டன்சி இருக்குது பிசினஸ்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் வேல்யூவேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கு ஸோ நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க அதனால வேல்யூஷன் ஸ்கோர் டுவெண்ட்டி செவன்ல இருக்கு இப்போ சாரதா மோட்டர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஹையா இருக்கு ஆனால் வேல்யூவேஷன் வந்து இன்னும் சீப்பராக தான் இருக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா குவாலிட்டி செவன்டி டூ இருக்கு இருந்தாலும் வேல்யூவேஷன் ஏன் இவ்வளோ லோவாக இருக்கு அதுக்கு வேற எதுவும் ரீசன் இருக்கா கடன் நிறைய இருக்கா அந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மேஜிக் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் வேல்யூவேஷன் இது ரெண்டுத்துடைய ஆவரேஜா ஆவரேஜாக இருக்கும் பொதுவாக வந்து மேஜிக் ஸ்கோர் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்ததுன்னா அந்த கம்பெனி வாங்குறதை பற்றி நம்ம யோசிக்கலாம் ஸோ மேஜிக் ஸ்கோர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அபவ் ஃபிஃப்டி இருந்தால் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம பை பண்ணலாம் பிலோ ஃபிஃப்ட் ஃபிஃப்டி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணலாம் இப்போ ஜேபிஎம் ஆட்டோ பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்கு ஆனா வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதனால மேஜிக் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கு மேபி ஜேபிஎம் ஆட்டோடைய மேஜிக் ஸ்கோர் ஃபிஃப்டி பக்கம் வரும்போது நம்ம அதுல ஒரு என்ட்ரி கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம் இப்போ இதே பேஜில் நீங்கள் பாட்டம்க்கு வந்தீங்க அப்படின்னா கியூரேட்டட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு இருக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபில்டர்ஸ்லாம் நீங்களே அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம் பட் குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே இந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி சில கம்பெனிஸ் வந்து கியூரேட் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ உங்களுக்கு இமீடியேட்டாக எனக்கு வந்து லார்ஜ் கேப்ஸ்ல இருக்கிற கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங்ஸ் பிசினசஸ் வந்து கொடு அப்படின்னு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதுல இந்த பில்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகிடும் அண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டா லார்ஜ் கேப்ல இருக்கிற கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் பிசினசோடைய லிஸ்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ நீங்க எந்த பில்டர்ஸும் செட் பண்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது டோட்டல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு அது என்னென்ன ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்ல மேசகான் டாக் ட்ரெண்ட் நெஸ்ட்லே பிபி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம் இது ஆல்ரெடி சார்ட் அண்ட் பை குவாலிட்டி ஸோ கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டைட்டனோட பெட்டரா இருந்திருக்கு வேற வேற இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணிக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க செக்டர் வைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார்மால மூணு கம்பெனி இருக்கு அந்த மூணு கம்பெனியில பாத்தீங்கன்னா டாரன் ஃபார்மாவுடைய ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி சிப்லாவுடைய குவாலிட்டி ஸ்கோர் சிக்ஸ்டி டூ ஸோ ஃபார்மால சிப்லா வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டும் ஷார்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் கேப் வைஸ் கூட நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பெரிய கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பஜாஜ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ் குவாலிட்டி ஸ்கோர் வைஸும் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம் அதே போல உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கா இருக்கணும் நல்ல பர்ஃபார்மிங் பிசினஸா இருக்கணும் ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷனோடயும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கீழே வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் ரீசனபிள் வேல்யூவேஷன் போட்டிருப்பேன் ஸோ லார்ஜ் கேப்ஸ்ல நல்ல பர்ஃபார்மிங் பிசினஸாவும் இருக்கணும் ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டாக் இருக்கு அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் கிடைச்சிடும் இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ஃபர்தர் அனாலிசிஸ் கேரி அவுட் பண்ணலாம் உங்க வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்ஸ் நீங்க ஆட் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ நீங்க வந்து இந்தியாவோட ஒரு டாப் ஹண்ட்ரட் கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் பிஸ்னஸஸ் வித் குட் வேல்யூஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா மேஜிக் ஸ்கிரீனர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாங்க நீங்க ரொம்ப வந்து ஸ்க்ரீனரில் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் போட்டு செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆல்ரெடி வந்து கியூரேட்டட் ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு டக்குன்னு வந்து நம்ம அவுட் புட் அரைவ் பண்ணிடலாம்